வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மேக்ஸ் தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோ. ஸோ இதில் நம்ம பார்த்தது இந்த நம்பர் லைனில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 நம்ம வந்து பார்த்தது. இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, தேர்ட் சம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி ஃபோர்த்து சம். ஒரு என் கோட்டின் மீது SYNCRATI மற்றும் ஓ ஆகிய புள்ளிகள், CNNYYS மற்றும் RAATIIO என்று உள்ளவாறு இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. YNAT மற்றும் I ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்படும் விகிதமுறை எண்களை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க, த பாயிண்ட்ஸ் SYNCRATIO அண்ட் ஐ சாரி அண்ட் ஓ ஆன் த நம்பர் லைன் ஆர் சச் தட் CNNYYS அண்ட் RAATIIO ஃபைண்ட் த ரேஷ்னல் நம்பர்ஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸில் இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், YN கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ATI இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த குறிப்பிட்ட பாயிண்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம N கண்டுபிடிக்கலாம். ஏற்கனவே நம்ம இந்த நம்பர் லைன் போட்டிருப்போம், அது இல்லாத எக்ஸசைஸ் சம்ஸும் நம்ம போட்டிருக்கோம். அதையெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து இந்த சம் சரியாக போட முடியும். அந்த வீடியோ பார்க்காம உங்களால் கண்டிப்பாக இந்த சம் போட முடியாது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என் ஃபஸ்ட்டு நம்ம YNATI அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்டர்லேயே வருவோம், ஒய் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஒய் அப்படிங்கிறது இப்போ எந்த பிளேஸில் இருக்குது, தேர்ட் பிளேஸில் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, ஒன் இருக்குது. என்ன இருக்குங்க, -1 இருக்குது. ஓகேவா, இங்கே எவ்வளோ பார்ட் இருக்குங்க, 1, 2, 3, 4. டோட்டலாக எத்தனை பார்ட் இருக்குங்க, 1, 2, 3. இதை கணக்கில் எடுத்துக்க வேணாம், 3 பார்ட் தான். 1, 2, 3. ஓகே, 3 பார்ட் இருக்குது டோட்டல். நம்மளுக்கு வந்து எத்தனை பார்ட்டுங்க, 3 பார்ட் இருக்குது. ஓகே, மூணு பார்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த கேப் எவ்வளோன்னு பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, 1, 2. ஓகே, அப்போ இங்கே 2. ஓகேங்களா, ஸோ நம்ம -1, 2/3. இப்போ 3×1, 3+2, 5. ஸோ -5/3. ஆன்சர் இங்கே என்ன வருங்க, -5/3. எதுங்க, ஒய்யோட இது. ஓகேவா, ஸோ ஒய்யோட பார்ட் என்னதுங்க, -5/3 வரும். அடுத்தது நம்ம என் பார்க்கலாம். எண்ணுக்கும் நம்ம -1 வச்சு தான் எடுக்க போகிறோம், -1. அடுத்தது இங்கே எவ்வளோ பார்ட்டுங்க, 1, 2, 3. இது டோட்டல் தான் நம்ம கவுண்ட் பண்ணோம், இதுலேருந்து தான் கவுண்ட் பண்ணோம், 3. ஆனால் இந்த கேப் எவ்வளோங்க, 1 தான். சரியா, இங்கே இருக்கக்கூடியது இந்த இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இந்த இது எவ்வளோதுங்க, 1. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும், 1 வரும். ஓகே, 1 3 3 3+1 4. 4/3. என்ன 3, -4/3. இப்போ என்னங்கிறது என்னதுங்க, -4/3. ஓகே, என்னோட வேல்யூ -4/3. ஓகே, அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நம்மளுக்கு இங்கே ATI கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே நம்ம அடுத்தது ஏ கண்டுபிடிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர், ஆரோட வேல்யூ நெக்ஸ்ட்டு ஆர் இல்லை, அடுத்தது என்னது கேட்குறாங்க, ஏ. ஓகே, அடுத்தது ஏ எடுக்கிறோம். ஏ எந்த பிளேஸில், அதாவது மைனஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, இப்படி போவோம். ஓகே, ஸோ ப்ளஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தானே, இப்படி போவோம், வேல்யூ இப்படி பார்ப்போம். கேர்ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கவனித்தா மட்டும்தான் முடியும். ஓகே, கொஞ்சம் சிந்திக்கணும். ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இது எப்படி போடலாங்க, 2 எடுத்துக்கிறோம். நம்ம எப்பயுமே நார்மலாக எடுத்துக்கிறது 2 எடுத்துக்கிறோம். இங்கே எத்தனை பார்ட் இருக்குது, இங்கேருந்து கவுண்ட் பண்ணுறோம். அதில் என்ன பண்ணோம், இங்கேருந்து கவுண்ட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து கவுண்ட் பண்ணுறோம், 1, 2, 3, 4. ஓகே, மொத்தம் எத்தனை பார்ட்டு, 4 பார்ட் இருக்குது. எந்த பிளேஸு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்பை தான் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கேப்பு
இது எவ்வளோ? ஒரே ஒரு கேப் தான் இருக்குது. ஸோ ஆன்ஸ் இங்கே ஒன்று. ஓகே, 2 4 8 8 + 1 9. ஓகே, 9/4. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏக்கு நம்ம என்ன ஆன்சர் வரும்? 9/4. ஓகே, அடுத்தது டி. டி எடுத்துக்கிட்டோம்னா இதே தான், இந்த இடம் மட்டும் தானே மாறும். ஓகே, இப்போ டீக்கு நேராக எந்த செகண்ட் பிளேஸில் இருக்குது? இங்கிருந்து இருக்க பார்த்தோம்னா 1 2. அப்போ இங்கே 2 வரும். 2 4 8 8 + 2 10. இப்போ நம்மளுக்கு டீயோட வேல்யூ எவ்வளோங்க? 10/4. ஓகே, இந்த பிளேஸில் நம்ம என்னென்னு மார்க் பண்ணுவோம்? 10/4 அப்படின்னு மார்க் பண்ணுவோம். அடுத்து என்னதுங்க? ஐ. இப்போ ஐக்கு இந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஆகும்? 1 2 3. 3 கேப் இருக்குங்களா? அப்போ 3 போட்டுக்கோங்க. 4 2 8 8 + 3 11. அப்போ ஐ சீக்வல் டு 11/3. ஓகேங்களா? ஸோ இது தாங்க, ரொம்ப ஈஸி தான் இது. ஓகே, கண்டிப்பாக இது எக்ஸாமுக்கு வரும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நம்பர் லைன் போட்டு எக்ஸாமில் இந்த மாதிரி நம்பர் லைன் போட்டு இதுக்கு கீழே இதை மார்க் பண்ணணும். ஓகே, தனியாக எடுத்து எழுதிடாதீங்க. இந்த மாதிரி கீழே, இதுக்கு கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணுங்க. இங்கே எப்படி மார்க் பண்ணி காட்டியிருக்காங்களோ நம்மளுக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஓகே, ரைட், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். ட்ரா எ நம்பர் லைன் அண்ட் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் இட். ஒரு எண் கோட்டினை வரைந்து அதன் மீது பின்வரும் விகிதமுறு எண்களை குறிக்கவும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு எண் கோடு வரைங்க, அதுக்கு இதில் பின் இந்த விகிதமுறு எண்ணை குறிக்கணும். முன்னாடி மாதிரி இதில் ஏற்கனவே குறிச்சிட்டு இருந்தாங்க, நம்ம இந்த இதை கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்பர் லைன்ஸ் வரைகிறோம் இதுக்கேற்ற மாதிரி. ஓகே, அதில் மார்க் பண்ணுறோம் இந்த வேல்யூவை. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இது எந்த பிளேஸில் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதை இந்த மாதிரி டிவிஷன் மெத்தடில் போட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி டைப்பில் தானே இது இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், 2 4 8, ரிமைண்டர் 1. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? கீழே எப்பயுமே அதாவது இந்த நம்பர் வரும், டினாமினேட்டர் வரும். இங்கே இந்த ஆன்சர் எழுதுவோம் இல்லையா, மேலே ரிமைண்டர் எழுதுவோம். ஓகேவா? 2 4 8 8 + 1 9 வந்துருச்சுங்களா? இப்போ நம்மளுக்கு நம்பர் லைனில் பார்த்தா எந்த இடத்த நம்ம மார்க் பண்ணுவோம்? இது எந்த இடம்? ப்ளஸ் 2 தான் இருக்குது. அப்போ 2 இங்கே. ஓகே, இந்த இடத்த வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்கா? அடுத்தது என்ன இருக்கு இங்கே? 1 1 தான் இருக்குது. ஸோ இந்த இடம் வரும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இந்த இடம் வரும்போது என்ன பண்ணுவோம்? இதுதான் மார்க் பண்ண போகிறோம். 2 4 8 8 + 1 9. என்ன வந்திருக்கீங்க? இங்கே 2 இருக்குது. மொத்தமாக இங்கே எவ்வளோ பார்ட்டு நம்மளுக்கு இப்போ தேவைப்படுதுங்க? 4 பார்ட்டு இருக்கணும் இதோட சேர்த்து. 1 2 3 4 இந்த மாதிரி போடணும் நம்பர் லைன் போடும்போது. ஓகே, இந்த மாதிரி வரும் நம்பர் லைன். ஓகே, ஸோ இப்படி போட்டுட்டு இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ நம்பர் நம்மளுக்கு வந்திருக்கு? 1. ஓகே, ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? மீதி அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. ஸோ இந்த கேப் எவ்வளோ இருக்குது? ஒரே ஒரு கேப். ஓகே, ஸோ அடுத்தது இதுதான். புரியுதா? -8/3. அடுத்தது பார்த்தீங்கன்னா -8/3. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதே மெத்தடில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், -8 இங்கே 3 வரும் இல்லையா? இப்போ 2 3 = 6. இந்த மைனஸ் இங்கே போகும், ரிமைண்டர் எவ்வளோங்க? 2. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்? கீழே 3 வரும், இங்கே -2, ரிமைண்டரும் 2 தான் வந்திருக்கு. ஸோ 2 3 = 6, 6 + 2
8 by 3 கரெக்டா. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதுவோம், இது எந்த இடத்துல பிளேஸ் இருக்குது, மைனஸ் டூ, முன்னாடி என்ன வந்துச்சு ப்ளஸ் டூ வந்துச்சு, இப்போ மைனஸ் டூ. ஸோ மைனஸ் டூ பிளேஸ் எதுங்க, இங்கே பாருங்கள் மைனஸ் டூ இருக்கா. அடுத்தது இந்த இடத்துல என்ன எவ்வளோ பார்ட் இருக்குது, த்ரீ பார்ட் இருக்கா, ஒன் டூ த்ரீ, த்ரீ பார்ட் இருக்குது. எவ்வளோ கேப் இருக்குங்க, ஒன் டூ, ஓகே. ஸோ டூ பார் கேப் இருக்குது, ஓகே. அப்போ எந்த பிளேஸில் இது வரப்போகுது, இதுதான் இதோட பிளேஸ், புரியுதா, மைனஸ் 8/3 இந்த தேர்ட் பிளேஸில் இந்த இடத்து, இதுதான் இதோட காலம், ஓகேவா. அடுத்தது மைனஸ் 17/5, அடுத்தது 15/-4 கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும், இந்த மைனஸ் இங்கே மேலே வந்துடும், ஓகே. ஸோ எல்லாமே இதே மாதிரி தான், என்ன பண்ணுவீங்க, 17 உள்ளே போயிருமா, அப்போ 2 5s are 3 5s are 15, ஓகே. 5 இங்கே வந்திருக்குமா, ரிமைண்டர் எவ்வளோங்க, 2 தானே, 3 5s are 15ங்கும் போது மீதி எவ்வளோ இருக்குது, ரிமைண்டர் 2 இருக்கு இல்லையா. ஸோ அவ்வளோதான், இங்கே என்ன இருக்கும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது 3 இந்த காலம் இங்கே இருக்கும், ஓகே. இப்போ இங்கே 3 2/5, அப்போ இங்கே இந்த இதை எடுத்துக்கலாம், இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன கேட்குறாங்க, 2/5 இருக்குது. இப்போ அப்போ எத்தனை பார்ட் இருக்கணும், 1 2 3 4 5 பார்ட் இருக்கும். இங்கே எவ்வளோ டிவிஷன் சொல்கிறாங்க, 2, அப்போ இங்கே 1 2, ஓகே. அப்போ இங்கே தான் நம்மளுக்கு வரும் -17/-5, ஓகே. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை வரும்போது இந்த டிவிஷன்லையும் கேன்சல் ஆயிரும், ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்கும்போது இது கேன்சல் ஆயிரும், ஓகே. அடுத்தது பாருங்கள், 15/-4, ஆட்டோமேட்டிக்காக இது மேலே மைனஸ் வந்துடும், ஓகே. இப்போ என்ன வரும் இங்கே, 3 4s are 12, 3 இங்கே வரும், இங்கே கீழே இங்கே 4 வரும், இங்கே என்ன வருங்க, மீதி இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, ஓகே. அப்போ இங்கே -3 வரும், இந்த இடத்துல வரும், புரியுதா, -3 -3 இங்கே கீழே 4, ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 3, ஓகே. அப்போ -3 3/4 வருது. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ டிவிஷன் இருக்குது, 1 2 3, இதோட சேர்த்துனா நம்மளுக்கு 4, 1 2 3 4, ஓகே. இங்கே எவ்வளோ கேப் இருக்குது, 1 2 3. ஸோ ஆன்சர் இங்கே தான் மார்க் பண்ணும், ஓகே, -15/4, அவ்வளோதான். பின்வரும் விகிதமுறை எண்களின் தசம வடிவத்தை எழுதவும். ஏற்கனவே உங்களுக்கு இந்த இது நான் வந்து தெளிவாகவே நம்ம அந்த எக்ஸசைஸ் எடுத்துக்காட்டு சம்ஸ்லேயும் வந்து நான் நிறைய போட்டு காமிச்சாச்சு, அதனால் இது உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப டீச் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. 1/11 அப்படின்ட்டு இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், 11 உள்ளே போயிடும், 1 இங்கே வரும், சாரி, 1, இப்போ 11 டிவைட் பண்ண போகிறோம், 11 டிவைட் பண்ணோன்னா இது டிவைட் ஆகாது, அதை என்ன பண்ணுவோம், 0 போட்டுக்குவோம், 0 போட்டு அதே மாதிரி தான் 10 போடுறோம், அதாவது 0 போட்டுனா 10 ஆகுது, 10 இது டிவைட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவோம், இன்னொரு 0 ஆட் பண்ணி மறுபடியும் இங்கேயும் இன்னொரு 0 ஆட் பண்ணுறோம், ஓகேவா. ஒரு இடம் ஒரு நம்பர் இறக்கும்போது அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகலை அப்படிங்கும்போது மறுபடியும் ஒரு நம்பர் சேர்த்தும் போது என்ன பண்ணுவோம், 0 போட்டு தான் இன்னொரு நம்பர் நம்ம சேர்த்த முடியும், ஓகே. அது சாதாரண டிவிஷனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரால் அது வகுபடலை, அந்த நம்பர் வகுபடலை அப்படிங்கும்போது அப்போ அங்கே 0 ஆட் பண்ணிட்டு தான் மறுபடியும் அடுத்த நம்பரை நம்மளால் இறக்க முடியும், ஓகே. இப்போ என்ன வரும், 99, இது 9 times வரும். ஸோ இங்கே ரிமைண்டர் எவ்வளோ வருதுங்க, 1 தான் வருது, மறுபடியும் என்ன பண்ணுறோம், 0 சேர்த்துறோம், இங்கே மறுபடியும் 0 ஆட் ஆகுது, ஆனால் இது மறுபடியும் என்னாச்சுங்க, டிவைட் ஆகாது, டிவைட் ஆகாதுங்கும்போது மறுபடியும் ஒரு 0 சேர்த்துறோம். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம், இது 09 09 அப்படின்னு போயிட்டுருக்கோம், ஓகே. ஸோ இதே டைப்பில் தான் வரும், இந்த ஒரு சம் தான் நம்மளுக்கு அந்த இதில் வரல, கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஏற்கனவே நம்ம நிறைய சம் போட்டாச்சு இதில், ஓகே.
ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. என்னதுங்க ஒரு அதாவது ஏற்கனவே இது பேசிக் மெத்தடு தான், ஒரு நம்பர் டிவைட் ஆகலை அப்படிங்கும்போது ஜீரோ சேர்த்து மறுபடியும் நம்ம அடுத்த நம்பர் இறக்குவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது இதில். ஸோ இதில் ஆன்சர் என்ன வருங்க, 0.0909 அப்படின்னு போயிட்டே தான் இருக்கும். ஓகே, கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதெல்லாம். ஸோ இதுக்கு ஆன்சரில் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் எவ்வளோ போட்டிருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மூணு சம் இந்த நாலு சம் போடுங்க, மீதி இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ.